விட்டமின் மாத்திரைகளை அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் ரியாஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டூ யூனோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விட்டமின் குறைபாடாக இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்காக விட்டமின் டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்றத நிறைய பேர் ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் அதிகமாக நீங்கள் விட்டமின் மாத்திரைகளை எடுத்துக்கிறது உங்களுடைய உடல் நலத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதுலேயும் ஒவ்வொரு விட்டமின் மாத்திரையும் தனித்தனியாக வெவ்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஆனால் எனக்கு டாக்டரே விட்டமின் மாத்திரைகளை சாப்பிட சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ரீசன் என்னென்னா, உணவுகள் மூலியமாக நேச்சுரலாக நீங்கள் சில விட்டமின்களை பெற முடியாத நிலையில் உங்களுக்கு விட்டமின் மாத்திரைகளை அவங்க பரிந்துரைக்கிறாங்க. ஆனா செறிவூட்டப்பட்ட இந்த மாதிரி விட்டமின் மாத்திரைகளை நீங்க அதிகமா சாப்பிடுறது உங்களுக்கு மாத்திரைகளை பொறுத்து நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். நீங்க வைட்டமின் இ மாத்திரைகளை அதிகமா சாப்பிடுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரத்த முறைதல், ரத்த கசிவு இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். நீங்க வைட்டமின் டி மாத்திரைகளை அதிகமா சாப்பிடுறீங்கன்னா இது உங்களுடைய உடல்ல நச்சுத்தன்மை, வெயிட் லாஸ் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. மற்ற விட்டமின் மாத்திரைகளை கம்பேர் பண்ணும்போது விட்டமின் சி மாத்திரைகள்ல பக்க விளைவுகள் கம்மி தான். இதை நீங்க அதிகமா எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வாந்தி, வயிற்று போக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி வைட்டமின் ஏ மாத்திரைகளை நீங்க அதிகமா சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் வைட்டமினோசிஸ் ஏ மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. விட்டமின் பி12 மாத்திரைகள்லாம் யூரின் வழியாவே வெளியேறிடும். இருந்தாலும் இதை நீங்க அதிக அளவுல சாப்பிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தலை சுற்றல் மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எப்பயோ உங்களுக்கு டாக்டர் விட்டமின் மாத்திரைகளை சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு நீங்க தொடர்ந்து அதை கண்டினியூஸா அவங்களை கேட்காமலே சாப்பிடுறத தவிர்த்து அதுக்கு பதிலா டாக்டர் கிட்ட போயிட்டு இப்போ உங்களுக்கு அந்த மாத்திரை தேவைப்படுதா, அதனால ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் ஏற்படுமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல சாப்பிடுறது தான் சரியான விஷயமா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி.